ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு இலங்கையை சேர்ந்தவர். அகதியாக தான் தமிழகத்துக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தென் தமிழகம் முழுவதுமே ஒரு ஆட்டம் கொடுத்துட்டாரு. இவரது அட்டுணியம் தாங்க முடியாம ஒரு காலகட்டத்துல போலீஸ்காரங்க இவங்க இடுப்பையே உடச்சி தூக்கி சிறையில தள்ளிட்டாங்களாம். அந்த அளவுக்கு அட்டுழியம், பயங்கரமான ரவுடிஸ் எல்லாம் ஈடுபட்டவர். பிரபல ரவுடி திருச்சி முட்டை ரவிக்கு மூளையாக செயல்பட்டவர். தற்போது அரசியல்வாதியாகவும் மாறியிருக்கிறார். யார் இந்த மணச்சநல்லூர் குணா? இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல மணச்சநல்லூர் குணாவா இல்ல உறையூர் குணாவா, குணா என்ற குணசீலனா அல்லது திருச்சி குணா, இது நிறைய அவருக்கு பெயர்கள் உண்டா, இதெல்லாம் மொத்தமா சேர்த்தா குணா. இந்த குணா யாருந்தா இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம என்னுடைய சட்டமேடை யூடியூப் சேனல்ல. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பகல இருக்க பெல் பட்டன் நமக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, யார் இந்த மணச்சநல்லூர் குணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல திருச்சியில பயங்கரமான பிரபல ரவுடியாக இருந்தவங்க ரெண்டு பேர். ஒன்னு பாத்தீங்கன்னா பிச்சமுத்து, இன்னொன்னு பாத்தீங்கன்னா முட்டரவி. இவங்க எல்லா காலகட்டத்திலுமே பாத்தீங்கன்னா கூடவே நம்ம மணல்மேடு சங்கர் அவர்களும் பெரிய தாதாவா தான் இருந்திருக்காரு. சுத்து வட்டார டெல்டா மாவட்டங்கள் திருச்சி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் இருந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் போலீஸ்காரர்கள் என்கவுண்டர் செய்த பிறகு முளைத்தவர் தான் இந்த மணச்சநல்லூர் குணா. குணா, இவர் பேர் வந்து குணா என்கிற குணசீலன். அதாவது இவர் வந்து முட்டை ரவி, பிரபல ரவுடி திருச்சி முட்டை ரவிக்கு மூளையாக செயல்பட்டவர் இருந்தவர் தான் குணா. அவருக்கு வலது கையாகவும் இருந்திருக்கிறாரு குணா. குணா கூட வந்து சுந்தர பாண்டியன் அப்படிங்கிறவரும் முக்கியமா வந்து முட்டரவி கூட இருந்திருக்காரு. முட்டரவியின் சாவுக்கு பிறகு இவ குணா தான் அந்த டீமுக்கு தலைவராயிருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கலாம். இலங்கையை சேர்ந்த குணாவின் குடும்பம் திருச்சி பெரிய கடை வீதி சந்துக்கடை பகுதியில் குடியிருந்து வந்தார்கள். அவங்க தாய் ஒரு நர்ஸா இருந்திருக்காங்க. அகதியாக வந்த குணா கூட நட்பால் சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு சண்டைகள் கட்ட பஞ்சாயத்துன்னு பண்ணி லாஸ்ட்ல அதுவே பாத்தீங்கன்னா பெரிய ரவுடியாக மாறி மணச்சநல்லூர் குணா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. முட்டரவியின் மரணத்துக்கு பிறகு அந்த டீமுக்கு இவர் தான் தலைவராகிறாரு. இவருக்கு நெருக்கமாக இருந்து பல காரியங்களை இவருக்கு செய்து கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சுந்தரபாண்டியன் அவர்கள் தான். ஆரம்ப காலத்திலிருந்தே முட்டரவி கூடவே இருக்காரு. லாஸ்ட் இப்போ வரைக்கும் உள்ள போற வரைக்கும் சுந்தரபாண்டியன் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்காரு. என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, ஸ்கெட்ச் போறதுல இருந்து அதை செயல்படுத்துறது இருந்து சுந்தரபாண்டியன் குணாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்காரு. முட்டரவி இருக்கும் போது கூட இவர் இரண்டு பேரும் தான் அவருக்கு வந்து வலது கையா இருந்திருக்காங்க. முட்டரவி இருக்கும் பொழுது திருச்சி குணாவை தெரியாத போலீஸ்காரங்க யாருமே இருக்க முடியாதுன்றாங்க. ரவுடிகளே திருச்சி மாவட்டத்தில் இருந்து, அதாவது தமிழகம் முழுவதும் இருக்க எல்லா தாதாக்களுடையுமே லிங்க்ல இருக்கிறவர் வந்து இந்த குணா அவர்கள் தான். திருச்சி முழுவதும் அவருடைய ஆள்பலம் திருச்சி மாவட்டத்தில் எந்த தாதாவுக்கும் இல்லாததால் திருச்சியில் குணாவின் கையே இன்றளவும் பயங்கரமா ரைஸ் ஆகிருக்குமா. அவரை அச்சிக்கிறதுக்கு யாரும் கிடையாதான். அவர் அளவு கூலி ஆட்களும் யாரும் கிடையாது. அவர் அவ்வளவுக்கு பணவளவும் யாருக்கிட்டையும் கிடையாதான். அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க லிங்க் வச்சிருக்கவரும் யாரும் கிடையாதான். இவர் வந்து டெல்டா லிமிட்டையும் தாண்டி ஆத்தூர் சுமன், செங்கல்பட்டு ரவி பிரகாஷ், சீர்காழி சத்யா, செல்லதுரை, சுந்தரபாண்டி, சின்ன ஆனந்து, பள்ளுக்குமார், விக்டரு, ஒத்தக்கை வினோத்து, பாலக்கரை கண்ணாடி ஆனந்து, பாலக்கரை ஸ்டீஃபன், லால்குடி மயில்வாகனன், இவங்க எல்லாரையுமே தன் சிஷ்ய கோடிகளாக வைத்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் குணா கன்சுமிட்டினால் காரியமாகும் லெவலுக்கு சிட்டியில் இருக்கிற தமிழ்நாட்டுக்குள் முழுக்க இருக்கிற எல்லா ஐட்டங்காரங்களையும் இவர் வந்து லிங்க்ல இருந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பயங்கரமான பெரிய லெவலில் உருவாக்கியிருக்காரு. எப்படி முட்டரவியுடன் இவர் சேர்ந்தார், அதாவது இவரது திடீர் வளர்ச்சியை பார்த்த பிரபல தாதாவின பிச்சை முத்து, அதாவது அவரும் முட்டரவி போல ஒரு பெரிய தாதா என்கவுண்டர்ல தான் போடப்பட்டாரு. பிச்சை முத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ என்னோட இருக்க வேணும்டா, நீ நம்ம கூட என் கூட இருக்க வேண்டிய பையன்டா, நீ பயங்கரமா சுத்துருப்பா துத்துருங்கிறியே அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிஷ்ய பிள்ளையாக சேர்த்துக் கொள்கிறார். கொஞ்ச நாள்ல பிச்சை முத்து என்கவுண்டர்ல போட்டுறாங்க. அதுக்கப்புறம் முட்டரவி டீம்ல சேர்றாரு. ஐக்கியமாகி முட்டை ரவிக்கு வலது கையா இருக்கிறாரு. முட்டை ரவிக்காகவே விசுவாசத்துக்காகவே நிறைய கொலைகள் செய்யறாரு. அதாவது பாத்தீங்கன்னா முட்டை ரவிக்காக 2004 ஜூலை 26 பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த டிங்கி, ஒரு பிரபல ரவுடி டிங்கி, அவருடைய கூட்டாளிகள் சுரேஷ், சேட் ஆகிய மூவரையும் மணிமண்டபம் பைபாஸ் அருகே பட்ட பகலில் படுபயங்கரமாக கொன்று குணா திருச்சியையே பரபரக்க செய்கிறார். இந்த மூணு கொலை ஒரே நாள்ல, ஒரே டைம்ல மூணு கொலையை செய்யறது வந்து திருச்சியில பயங்கரமா பிரபலமாகறாரு குணா. அதே போல செங்கல்பட்டு பிரபலமான தாதா, அதாவது
செங்கல்பட்டுல சாதாரண ஆள் கிடையாது குரங்குமார்ன்ற நம்ம ஏற்கனவே அவருடைய காணொலி பார்த்திருப்போம். அந்த பிரபலமான ரவுடி குரங்குகுமாரை சாவடிக்கிறதுக்கு ரவுடி ரவி பிரகாஷ் கூட கை கோர்த்து குரங்குகுமாரை தீர்த்து கட்டுற கேஸ்லயும் இவர் பேர் இருக்கு. இதன் பிறகு குரங்குகுமாரை கை வச்ச உடனே குரங்குகுமாரை மர்டர் பண்ண உடனே அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு மூணு கொலைகள் செய்த உடனே திருச்சியில பாத்தீங்கன்னா இவரோட மார்க்கெட் வேல்யூ பயங்கர ஹையா போகுது. அது மட்டும் இல்லாமல் திருச்சியில மார்க்கெட் வேல்யூ ஹையா போனா தொழிலதிபர்களையும் வணிகர்களையும் பணம் கேட்டு மிரட்டி பணம் வாங்க ஆரம்பித்துக்கிறார். இதற்கிடையே முட்டை ரவியின் குரூப்பில் உள்ள சாமி ரவி என்பவர் என்ன பண்றாரு, முட்டை ரவிக்கு ஒரு துரோகம் பண்றாரு. அதாவது என்ன பண்றாருனா, சாமி ரவி என்ன பண்றாருன்னா, வாண்டையார் குரூப்பில் சேர்ந்து பெரிய இடத்து பஞ்சாயத்துக்கெல்லாம் தன் தம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு போலீஸ் துணையோடு, அதாவது அவர் என்ன பண்றாரு, வாண்டையார் குரூப்போட சேர்ந்துன்னு சாமி ரவி என்ன பண்றாரு, பெரிய பெரிய பஞ்சாயத்தெல்லாம் அசால்ட்டா முடிகிறாரா, போலீஸ்காரங்க வந்து அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு போலீஸ்காரங்க ஹெல்ப்போட நிறைய பஞ்சாயத்துகளை செய்து வருகிறார். இந்நிலையில் குணாவிற்கும் சாமி ரவிக்கும் ரைட்டா மிர்சலாவது, லைட்டா தொழில் ரீதியாக மோதல் ஏற்படுது. சாமி ரவி வெளியே தெரியாதபடி பெரிய ரவுடியாகவும் தாதாவாகவும் அரசியல்வாதியாகவும் செயல்பட்டார். ஆனா குணா வந்து பாத்தீங்கன்னா வெளியே உலக எல்லாருக்குமே இவன் பெரிய ரவுடி, பயங்கரமா பிரச்சனை பண்றவன் அப்படின்னு சொல்ற மாதிரி பெரிய தாதாவாக வெளியே தெரிந்தார். ஆனா இவரை விட எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணவர் தான் சாமி ரவி, ஆனால் வெளியே தெரியல. இந்த மாதிரி வந்ததும் அதாவது இந்த மாதிரி ஓவரா சேஷங்கெல்லாம் போனா போலீஸ்காரங்க வந்து ஸ்கெட்ச் வைக்கிறாங்க, இது வேலைக்கு ஆகாது, இவங்களை என்கவுண்டர் லிஸ்ட்ல போட்டுதான் சொல்லி என்கவுண்டர் லிஸ்ட்ல போடுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் என்ன பண்றாங்கன்னா, குணா நனக்கு தனக்கு உடல்நிலை சரியில்லை, மஞ்சக்கம்மால கண்கள்லாம் இருட்டாகி கொண்டே போகுது, எனக்கு இன்னும் வேலைக்கு ஆகலன்னு சொல்லி ஒரு பரபரப்பான ஒரு தகவலை தன்னுடைய வக்கீல்கள் மூலமாக போலீஸ் பெரிய இடத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. ஆனாலும் போலீஸ் அதை நம்பவில்லை. நம்பாம என்ன பண்றாங்க, 2015 மார்ச் மாதம் சிறையில் அதாவது இதன் காரணமாக சிறையில் ஊர்ல இருக்கிற எல்லா ரவுடியும் பிடிச்சி போறோம்னு சொல்லி சிறையில் எல்லாத்தையும் பிடிச்சி போடுறாங்க. அந்த மாதிரி சிறையில பிடிச்சி போடும்போது பாத்தீங்கன்னா நல்லா கும்னு நல்லா ஆள் ஐட்டம் வைட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லா தான் இருக்கிறாரு, பொய் சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சு வந்துச்சு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா அதே இதுல பொய் சொல்லி உள்ள போனே குண்டாசல் தூக்கி போடுறாங்க அவர் மேல. அதாவது தமிழகத்தையே உலுக்கிய திருச்சி வழக்கறிஞர்கள் மற்றும் போலீஸ்காரர்களுக்கிடையே நடந்த மோதலுக்கு காரணமானவர் இந்த குணாதான். குணாவின் ஒரு கேஸ பிரச்சனை வரும்போது தான் திருச்சி வழக்கறிஞர்களுக்கும் போலீஸ்காரர்களுக்கும் ஒரு பெரிய கலவரம் மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு. அதே மாதிரி திருச்சி பிச்சாண்டார் கோபால் அப்படின்ற ஒரு பீரங்கி மேட்டை சேர்ந்த கவுன்சிலர், திருச்சி பிச்சாண்டார் கோயில் அப்படின்ற ஒரு இடத்துல பீரங்கி மேட்டை சேர்ந்த கவுன்சிலர் சக்திவேல் அப்படின்றவருக்கு கொலை வழக்கிலும், அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட பல வழக்குகளும் இவர் பேர்ல இருக்கு. அதே மாதிரி நேரு தம்பி ராமஜெயம் கொலை செய்யப்பட்டார் வாக்கிங் போகும்போது, அவருடைய கொலை வழக்கிலும் முட்டை ரவி அவர்களையும் குணா அவர்களையும் போலீஸ்கார் சந்தேகப்பட்டாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியல யாருன்னு சொல்லி இன்னால் வரைக்கும். அதுக்கு அது மட்டும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் அருகே ஒரு பிரபாகரன் அப்படின்ற ஒரு பெரிய தொழிலதிபரை துப்பாக்கி முனையில என்ன பண்ணிருக்காங்க, பணம் பறிக்கிறதுக்கு ரெடி ஆள் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த மேட்டர் பெரிய பெரிய லெவல்ல ஆகி இவர் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மும்முரமா இருந்திருக்காங்க துப்பாக்கி காமிச்சு மிரட்டின மேட்டர்ல. இந்நிலையில் ஏப்ரல் 2009 தனது ரவுடி வாழ்க்கையை, நான் அதாவது இதெல்லாமே எனக்கு நரகமா இருக்குது, என் வாழ்க்கையே போச்சு, நான் தெரியாம இறங்கிட்டேன் உள்ள அப்படின்னு சொல்லி குணா மனம் திருந்துவது போல என்கவுண்டருக்கு என்கவுண்டர் போட போறாங்கன்னு தெரிஞ்சோன்னு அப்படியே மேட்டரை மாத்தி என்ன பண்றாரு, லிஸ்ட்ல தன் பேர் ஏறி போச்சுன்றதை உணர்ந்து குணா அரசியல் இறங்குறாரு. அரசியல் இறங்கி என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அரசியல் பிரவேசம் குறித்து பேசும்பொழுது, சிறு வயதுலேருந்தே நான் ரொம்ப சமூக சேவைனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு எப்போ எங்க தப்பு நடந்தாலும் உடனே நான் தப்ப தட்டி கேட்பேன், சமுதாய சூழ்நிலை தான் என்னை இப்படி மாற்றி விட்டது, இனிமேல் நான் திருந்தி வாழ ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பழங்குடி மக்கள் மீது எனக்கு பயங்கர பாசம் இருக்குது, ஸோ பழங்குடி மக்கள் கட்சியில் சேர்ந்து நான் உங்களுக்காக உழைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேர்ந்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா அவருக்கு பல்வேறு மாவட்டத்தின் பொறுப்பாளராகவும் பணி கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் காவல்துறை அப்படியே விட்டு வச்சாங்க. இதற்கிடையில் 1 பிப்ரவரி 2013 அன்று பழைய கேஸ் இருந்துச்சு இல்லையா, என்ன பண்றாங்க, 2004 டிங்கி சுரேஷ் கோபி இவங்க கொலை வழக்கில் என்ன பண்றாங்கன்னா, 1 பிப்ரவரி 2019 அன்னைக்கு தீர்ப்பு வழங்குறாங்க திருச்சி நீதிமன்றம். தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முட்டை ரவி, குணா, சுந்தரபாண்டியன், துரைமுருகன், மனோகரன் அவங்க இதுல வந்து மொத்தம் 12 பேர் மீது, இது மட்டும் அவங்க இல்லாம மொத்தம் 12 பேர் மீது இந்த வழக்கு நடந்திருக்குது. இந்த 12 பேர் மீது வழக்கு நடக்கும்போது குணா, சுந்தரபாண்டியன், துரைமுருகன், மனோகரன், ஏன்னா முட்டரவி இறந்துட்டாரு, மற்ற 4 பேருக்கும் பாத்தீங்கன்னா தலா அதாவது ஒரு ஆயுள் தண்டனையும் அது மட்டும் இல்லாமல் 17,000 ஃபைனும் கொடுக்குறாங்க. மற்ற 5 பேரை பாத்தீங்கன்னா விடுதலை செய்திடுறாங்க. இப்போது தற்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கேஸ்ல வந்து குணா சிறையில் இருக்கிறார். பலமுறை குண்டா சட்டத்தின் கீழ் கைது செய்தாலும் தனது சாமர்த்தியமான அட்வொகேட் மூலமாக குண்டாசியை உடைச்சிட்டு வெளியே வந்துருவாராம். அதில் கடுப்பான போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு முறை இவர் ஒரு வழக்கு விஷயமாக சிறைக்கு வரும்போது வந்து குணாவின் காலை உடைத்தே சிறைக்குள்ள அடைத்தார்களாம். அந்த அளவுக்கு போலீஸ்காரங்க இவர் மேல வெறியாந்திருக்காங்க. போலீஸ்காரங்களையும் ஒரு நல்ல கண்ணாமூச்சல் கொடுத்துக்கிறாரு. ஒரு கட்டத்தில் மார்ச் 22 2014
மாம்பழச்சாலை பகுதியில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபடும் போது ஒரு ஹீரோ ஹோண்டா வண்டியில வந்த ரவுடி குணா என்ன பண்ணிருக்காரு, எஸ்ஐயும் ஒரு ஏட்டு வந்துக்கிறாப்புல கை நீட்டி நித்தின உடனே நித்து வண்டி அப்படின்னு அரெஸ்ட் பண்ண போகும்போது துப்பாக்கியை காமிச்சு மிரட்டி அவங்கள தள்ளி விட்டு ஓடி இருக்காரு. இதுல விரட்டி பிடித்த அவர்கள் அவர் கையில் இருந்த 9mm 7.65 ரவுண்டு கொண்ட துப்பாக்கியை கையகப்படுத்தியிருக்கிறார்கள். அவர் குணா மீது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கொலை வழக்கு, கொலை முயற்சி, கொள்ளை, வழிப்பறி, பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல்னு 23 வழக்குகள் இருக்கவர் மேல 2 முறை ஆயுத தடுப்பு சட்டத்தின் கீழே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். குணா மீது இந்திய ஆயுத தடுப்பு சட்டம் உட்பட பல பிரிவுகளின் கீழே வழக்கு செய்யப்பட்டு வழக்கு பதியப்பட்டுள்ளது. இப்போ தலை உள்ளதாங்கிற ஆயுள் தண்டனை அனுபவிச்சுக்கினேன். என்னதான் பெரிய திரவுடியா இருந்தாலும், என்ன இப்போ இன்னும் பெரிய வயசுலாங்கிற 35 வயசு 34 வயசு தான், என்ன பெரிய ரவுடிசம் பண்ணாலும் ரொம்ப நாள் காவல்துறையும் அரசாங்கமும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே பாத்ரூமில் கால் வலிக்க விடுறதா இருக்கட்டும், இல்லை காலை ஒச்சி உள்ளே தூக்கி போகிறதா இருக்கட்டும், இல்லை கால் நரம்பு அறுத்து போகிறதா இருக்கும், அதுவாக இருந்து போய்டும் எல்லாமே. பாத்ரூமில் நீங்களாக ஊந்துருவீங்க, நீங்களாக காலை ஒச்சிப்பீங்க, நீங்களாக நரம்பு அறுத்துப்பீங்க, நிறைய பேர் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 35 வயசு தான், அதுக்கு மேலே ரவுடிசம் பண்ணால் காவல்துறை சும்மா இருக்காது, பொதுமக்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, அரசியல்வாதிகளுக்கும் அது இடைஞ்சலாக தான் இருக்கும். அதனால் எப்படி தான் என்ன மாதிரி ஸ்டைலில் நீங்கள் ரவுடிசத்தை ஆரம்பித்தாலும் அது முடிவில் என்கவுண்டரில் தான் போய் முடியும், அப்படி இல்லைன்னா ஆயுள் தண்டனை. இதில் இன்னொரு தப்பு ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய நீதித்துறை என்ன பண்ணுதுன்னா, 2004 இவர் ஒரு 3 கொலை பண்ணியிருக்கார். அதாவது டிங்கி, சுரேஷ், சேட்டு, இவருடைய கொலை வந்து 2004 நடந்திருக்கு. ஜாமீன்ல வெளியே வந்த அவரு அவருக்கு தண்டனை எப்ப கொடுக்குறாங்கன்னா 2019 தான் நீதிமன்றம் கொடுத்து, 15 வருஷமாவது ஒரு கேஸ் முடிஞ்சு அவங்க வந்து குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு அக்யூஸ்ட் ஆக்கி அவங்கள சிறை தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு 15 வருஷம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு நபர் பெயில வந்து என்ன நாட்டுக்கு திட்ட போறாரு, வந்து 15 வருஷம், இந்த 15 வருஷத்துக்குள்ள அவரோட கேஸ் ரேட் எங்க போயிடுச்சு, 23 வழக்குகள் போயிடுச்சு. முதல் வழக்கிலே அவருக்கு உடனே தண்டனை கொடுத்துருந்தா அந்த ஆயுள் நிறைய குற்றங்கள் கம்மியா இருக்கும். 23 வழக்குகள், அது மட்டும் இல்லாமல் இந்திய ஆயுத தடை சட்டம் ஏகப்பட்ட சட்டங்கள், எத்தனை குடும்பத்தில் எத்தனை பேர் இழந்துட்டு எத்தனை குடும்பம் அழுதுட்டு இருக்கும் பாருங்க. கேஸ் அதிகமா இருக்கனால நீதித்துறையால முடிக்க முடியல, நிறைய கேசஸ் இருக்கு. அதுக்கு ஒரு மாறுதல் நடைபெற்றால் இந்த மாதிரி அக்யூஸ்டுங்கெல்லாம் ஸ்டார்டிங்லேயே பிடிச்சி உள்ள போட்டால் சமூக செயல்கள், அதாவது விரோதமான செயல்கள் நிறைய கம்மியாக்கப்படும் அப்படின்னு தான் எனது கருத்து. இவ்வளோதான் அப்டேட்ஸ். இன்னும் நம்ம சட்டமடி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.